ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கோவைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் 2001 வருடம் நடந்த திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களை விட கொஞ்சம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் அந்தந்த வீடியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேங்க. இன்றைய காணொலியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் திகில் குறையாமல் இருக்க போகுதுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை கீழே லிங்காக கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கோவை மாநகரத்திலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் 2001 வருடம் நடந்த திகில் நிகழ்வுங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது அந்த கிராமத்தில் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தண்டபாணி அப்படிங்கிற ஒரு வாலிபருங்க. இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்த அந்த கிராமத்தினுடைய அமைப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 300-400 வீடுகள் இருக்கக்கூடிய அமைப்போடு தாங்க அந்த கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்திலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் நல்ல காடுகள் மாதிரி, அதாவது மரங்கள் அடர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மாகாளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில் ஒன்றும் இருந்திருக்குங்க. அந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அதோடு சேர்த்து அந்த கோவிலில் அமைந்துள்ள மாகாளியம்மன் அப்படிங்கிற அந்த தெய்வத்தினுடைய கருவறைக்கு அடியில் மிகவும் விலைமதிப்பு மிக்க கொப்பரை அளவுள்ள புதையல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதிலிருந்து தற்போது வரைக்கும் அந்த கிராமத்தார்கள் பேசிகிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த புதையல்கள் மேலே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 3 வாலிபருக்கு ஆர்வம் வருதுங்க. அதை எப்படியாவது எடுத்துட்டோம் அப்படின்னா பல கோடிகள் வந்து தேரும், நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 3 வாலிபர்கள் பிளான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 வாலிபர்களுக்கும் அந்த கடவுளின் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் கூட ஒரு வகையான பயம் இருந்திருக்குங்க. இந்த காரணத்தினால ஆன்மீகத்தை பற்றிய நிறைய புத்தகங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா புதையலை எடுக்கும்போது அந்த மாகாளியம்மன் அப்படிங்கிற அந்த சாமியினுடைய சக்தியோ அல்லது ஆற்றலோ வந்து நம்ம மேலே பட்டு நம்ம உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தான் அந்த ஆன்மீக புத்தகங்களை எடுத்து படிக்கிறாங்க. அப்படி படித்த அந்த 3 வாலிபர்களுக்கும் ஒரு தீர்வு ஒன்று கிடச்சிருக்குங்க. அமாவாசை காலங்களில் கடவுள்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்காது, கண்களை கட்டின மாதிரி ஆற்றல் இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்களை திரட்டி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமாவாசை நாள் என்று அந்த புதையலை எடுப்பதற்கான திட்டத்தை தீட்டுறாங்க. அதற்கடுத்து அவங்க நினச்ச மாதிரியே அந்த அமாவாசை நாளன்று நள்ளிரவில் கிராமத்தார் எல்லாருமே வந்து தூங்கிய பின்பு இந்த 3 பேரும் கடப்பாறை ஆயுதங்களோடு அந்த கருவறைக்கு அடியில் இருக்கக்கூடிய புதையை எடுப்பதற்காக கோயிலுக்கு போகிறாங்க. அப்படி கோவிலை நெருங்கின அந்த 3 பேரும் கோவில் பக்கத்தில் போயிட்டு அந்த கோவிலுக்கு மதில் சுவரெல்லாம் கிடையாதுங்க, கருவறைக்கு பின் சைடிலிருந்து கடப்பாறை ஆயுதங்களோடு மண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேர் மட்டும் இருக்கக்கூடிய காரணத்தினால 4 மணிக்குள்ள மக்கள் நடமாட்டம் இருப்பதற்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக நள்ளிரவு 3 மணி வரைக்கும் தோண்டியும் கூட ஒரு 3 அடி ஆழத்துக்கு தான் இவங்க 3 பேரும் தோண்ட முடிஞ்சதுங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பாக புதையலை எடுக்க முடியாது, மக்கள் நடமாட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய திட்டத்தை வேற மாதிரி மாற்றிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கோவிலினுடைய கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா மூலவர் சுவாமிகள் வந்து 2 இருக்குங்க. அதில் ஒரு சிலை வந்து கற்களாலான ஒரு 3 அடி இருக்கக்கூடிய ஒரு சிலைங்க, இன்னொரு சிலை 1.5 அடி உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 பொன்களால் ஆன மாகாளியம்மன் சிலைங்க. இந்த அம்மன் சிலை கிட்டத்தட்ட 500 வருடங்கள் பழமையானது. இந்த 5 பொன் சிலையை எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவும் பல கோடி மதிப்புள்ள விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அப்படியே, அதாவது புதையலை தோன்ற பணியை விட்டுட்டு அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கருவறைக்கு அடியில் தான் ஓட்ட போட்டு போனாங்க. ஸோ அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா கடப்பாறை ஆயுதங்களை வச்சு இடித்து கருவறையில் ஓட்ட போட ஆரம்பித்தாங்க. அதற்கடுத்து அவங்க நினச்ச மாதிரியே கருவறையில் ஓட்ட போட்டு உள்ளே நுழைஞ்சு அந்த 5 பொன் சிலையான மாகாளியம்மனுடைய சிலையை எடுத்துகிட்டு இந்த 3 பேரும் அந்த இடத்தை விட்டு நகர்றாங்க. அப்போது இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிலையை எடுத்துக்கிட்டு தலைமறைவு ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தான் திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த காரணத்தினால ஒரு 2-3 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலையை ஏதாவது ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சுட்டு இந்த போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகும் இல்லையா, இதெல்லாம் வந்து ஆறுன பின்னாடி இந்த சிலையை எடுத்து சரியான நபர்கள்ட்ட விற்று நம்ம பணமாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க.
அந்த காரணத்தினால அந்த கிராமத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க. அது பிரைவேட் தோட்டத்தினுடைய ஒரு கிணறு. அந்த கிணறு வந்து ஆற்றுப்படுகையினுடைய ஓரத்தில் அமைஞ்சிருக்குங்க. எப்போதுமே அந்த கிணற்றில் 4 ஆள் உயரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குங்க, குறையவே குறையாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐம்பெண் சிலையை எடுத்துகிட்டு போய் கல்லை கட்டி வந்து அந்த கிணற்றில் போடலாம். 3 மாதங்கள் இந்த காவல்துறை வழக்கு பொதுமக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுவதை நிறுத்தின அடுத்த நொடியிலிருந்து இதை எடுத்து விற்று பணமாக்கி செல்வந்தர்கள் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த கிணற்றில் எடுத்துகிட்டு போய் இந்த ஐம்பெண் சிலையை கல்லை கட்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கிடுறாங்க. இந்த கிணற்றினுடைய அமைப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படிக்கட்டுகள் மாதிரி இருக்கக்கூடிய வசதி எல்லாம் கிடையாதுங்க. கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கக்கூடிய கிணறு தான். அது மட்டும் இல்லாமல் கிணற்றுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா கயிறு கட்டி தாங்க உள்ளே இறங்கி ஆகணும். ஸோ இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஐம்பொன் சிலையை பாதுகாப்பாக வைப்பதற்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் தேர்ந்தெடுத்து அந்த சிலையை ஐம்பொன் சிலையை கிணற்றுக்குள்ளே போடுறாங்க. அதற்கடுத்து எதுவுமே தெரியாத மாதிரி இந்த 3 பேரும் அவங்களுடைய கிராமத்தில் வந்து அன்றைய இரவு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த கிராமமே பரபரப்பாகுதுங்க. இப்படி கோவில் கருவறைக்குள்ளே ஓட்ட போட்டு ஐம்பன் சிலையை திருடிட்டாங்க, 500 வருடங்கள் பழமையான சிலையே அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுதுங்க. அதற்கடுத்து காவல்துறை வழக்காக எடுத்து விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தொடங்கியும் கூட கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் இந்த சிலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினாலேயோ அல்லது ஊர் மக்கள்னாலேயோ கண்டுபிடிக்கவே முடியலைங்க. 1 மாத காலகட்டம் கழித்து அந்த கிராமத்தில் ஒரு பயங்கரமான துர்மரணம் ஒன்று நடக்குதுங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த 3 பேரும் திருடி எடுத்து போய் இந்த சிலையை கிணற்றுக்குள்ளே போட்டாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள சின்ன சின்னதாக சண்டை வர ஆரம்பிச்சிச்சுங்க. 1 மாதம் ஆயிருச்சுல நம்ம அந்த கிணற்றுலேருந்து சிலை எடுத்து விற்று பணமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கொருவர் பேச ஆரம்பித்தாங்க, அதாவது சண்டை போட ஆரம்பித்தாங்க. இந்த காரணத்தினால ஒரு நாள் நள்ளிரவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேரும் வந்து அந்த கிணற்றுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே இந்த திட்டத்தை பிளான் பண்ணி கொடுத்த ஒரு நபர் இருக்கார் இல்லையா, இந்த புதையலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணார்ல அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் தெரியாதுங்க. மற்ற 2 நபர்களுக்கு நல்லாவே நீச்சல் தெரியக்கூடிய நபர்கள். ஸோ அந்த காரணத்தினால 3 பேரில் 2 பேர் வந்து டார்ச் லைட் அடிச்சுட்டு அந்த நள்ளிரவு நேரத்தில் கிணற்றுக்குள்ளே வந்து அடித்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நல்ல நீச்சல் தெரிந்த 1 நபர் வந்து உள்ளே குதித்து அந்த சிலையை மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே குதிக்கிறாருங்க. கீழே குதித்த அந்த நபர் மறுபடியும் 2 நேரம் ஆகியும் கூட சிலையை எடுத்துக்கிட்டு மேலே வரவே இல்லைங்க. இதை பார்த்து மிரண்டு போன மற்ற 2 பேரும் என்ன பண்ணுறதுனே தெரியலீங்க. கத்தவும் முடியாது. என்ன காரணம் அப்படின்னா எதற்காக இந்நாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் தேட ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ கடைசியாக இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே மனசுக்குள்ளே புழுங்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்து அவங்க அவங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்த மற்ற 2 பேரும் உயிர் நண்பன் வந்து நள்ளிரவு நேரத்தில் கிணத்துல விழுந்து இறந்து போன இந்த நிகழ்வை ஊர் மக்கள் முன்னாடி சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் கழித்து அந்த கிணற்றில் விழுந்து இறந்து போன அந்த வாலிபருனுடைய சடலம் மேலே மிதந்து கிடக்குதுங்க. இதை பார்த்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிணத்துக்குள்ளே குதித்து இந்த நபரை மீட்டெடுக்கிறாங்க. அப்போதும் கூட கிணற்றுக்குள்ளே குதித்த எல்லாருமே வந்து அந்த ஐம்பொன் சிலையை வந்து தெரியவில்லைங்க. ஏன்னா பாடி தான் மேலேயே இருந்திருக்கு, 4 அடி உயரம் தண்ணி இருக்கிற காரணத்தினால மேலேயே சடலம் இருந்த காரணத்தினால அப்படியே தூக்கிட்டு மேலே வந்துட்டாங்க. அப்போதும் அந்த ஐம்பொன் சிலை அந்த கிணற்றுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. இந்த நேரத்தில் மீதமுள்ள 2 நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் அவனுடைய சடலத்தை பார்த்து பயங்கரமாக கதறி அழுதுருக்காங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு சின்னதாக பொறிதட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்ல நீச்சல் தெரிந்த தன்னுடைய நண்பன் எப்படி இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்போது தான் அந்த மாகாளியம்மன் அப்படிங்கிற அந்த தெய்வத்தை பற்றி பயம் வரவே ஆரம்பிச்சுங்க. இந்த சமயத்தில் ஊர் மக்கள் முன்னிலையில் கிணற்றில் விழுந்து இறந்து போன அந்த வாலிபர் தான் சிலையை திருடினாரு, அந்த 3 பேரும் சேர்ந்தா திருடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த வாலிபரை எடுத்துட்டு போய் நல்லடக்கம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதற்கடுத்து மறுபடியும் ஒரே வாரத்தில் இன்னொரு பயங்கரமான துர் நிகழ்வு ஒன்று அவங்களுடைய கிராமத்தில் நடக்குதுங்க. அது என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இந்த சமயம் வந்து தமிழ் மாதம் ஐப்பசி மாதங்க, அடிக்கடி மழை பெய்யக்கூடிய காலகட்டம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாலை 1:00 தோராயமாக பயங்கரமாக இடியோடு மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த 3 பேரும் திருடனெல்லாம் ஒருத்தர் இறந்துட்டார், மீதம் 2 பேர் இருக்காங்க இல்லையா. அந்த 2 பேரில் ஒரு வாலிபர் பக்கத்து ஊருக்கு போயிட்டு நடந்து வரும்போது திடீர்னு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தென்னமரம் இருக்கக்கூடிய ஒரு தோப்புக்கு நடுவில் கீழே போய் மழை தண்ணி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தென்னமரத்துக்கு அடியில் பதுங்கியிருக்காருங்க. அதாவது நின்று மழை நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பயங்கரமாக இடியுடன் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது மின்னல் தாக்கி அவங்க நின்றுக்கக்கூடிய அந்த தென்னை மரம் இருக்கு இல்லையா, அதில் மின்னல் தாக்கி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே விழுந்து அந்த இடத்துலையே இன்னொரு நபரும் உயிர் போயிருதுங்க. 1 வார காலகட்டத்திலேயே மறுபடியும் அந்த கிராமத்தில் ஒரு துர்மரணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் பயந்து போயிட்டாங்க. அப்போது ஊருக்குள்ளே என்ன பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா
அந்த மாகாளியம்மனுடைய சிலையை திருடி யாரோ எடுத்துகிட்டு போன காரணத்தினால்தான் இந்த மாதிரி துர் நிகழ்வுகள் நம்மளுடைய கிராமத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கடுத்ததாக மறுபடியும் அந்த நபரையும் எடுத்துகிட்டு போய் நல்லடக்கம் பண்ணிடுறாங்க. கடைசியாக அந்த ஐம்பன் சிலையை திருடின மூன்றில் ஒரே ஒரு நபர் மட்டும்தாங்க மிச்சம் இருக்கார். இந்த நபர் தான் இந்த திருட்டுக்கு மெயின் மூளையாக தலைவனாக செயல்பட்டதுங்க. இவர் தான் கரெக்டாக திட்டம் போட்டு இந்த செயலை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணது. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சகட்ட பயமே வந்துருச்சுங்க. கண்டிப்பாக அடுத்த மரணம் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிக்கிட்டு இதை வெளியே பெற்றோர்கள்ட்ட கூட சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு இருக்கக்கூடிய அந்த பயம் காரணத்தினால மனநோய் மாதிரி வர ஆரம்பிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் பைத்தியக்கார மாதிரி தன்னைத்தானே பேசிக்கிட்டு சுற்றிட்டு இருந்திருக்காருங்க. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பயந்து போன அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஊர் மக்களை திடீர்னு மாலை ஒரு ஏழு மணி தோராயமாக, இரவு ஏழு மணி தோராயமாக, எல்லாரும் வாங்க அந்த சிலை யார் எடுத்ததுன்னு தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் போடுற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க பயத்தோடு அழுதுகிட்டே. அதை பார்த்த அந்த ஊர் மக்கள் மற்றும் ஊர் தலைவர் எல்லாருமே போய் என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த எல்லா நிகழ்வுகளையும் அப்படியே சொல்லிடுறாங்க. நாங்கள் மூணு பேர் தான் அந்த மாகாளியம்மனுடைய சிலையை திருடணும், அந்த சிலை வேற எங்கேயும் இல்லை, என்னுடைய முதல் நண்பன் இறந்து போனான் இல்லையா, அந்த கிணற்றுக்கு அடிப்பாகத்தில் தான் கள்ளக்கட்டி இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இரண்டாவது நண்பனும் மின்னல் தாக்கி வந்து இறந்து போனதை பார்த்து அடுத்து அந்த தெய்வம் என்னை விடாது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எப்படியாவது அந்த சாமிகிட்ட என்னை மன்னிப்பு கேட்டு என்னுடைய மரணத்திலிருந்து தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி எழுதிருக்காங்க ஊர் மக்கள் முன்னாடி. அதற்கடுத்து ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கிணற்றில் போயிட்டு அந்த ஐம்பொன் சிலையை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாலிபர் சொன்ன மாதிரியே அந்த ஐம்பொன் சிலை வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்கட்டி கிணற்றினுடைய ஐந்து ஆள் உயர தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபாகத்தில் கடந்திருக்குங்க. அந்த ஐம்பொன் சிலையை மீட்டெடுத்து கோவிலில் ஒரு பாதுகாப்பான இடத்த ஒரு சின்ன அறை மாதிரி அமைச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை செய்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்றில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இல்லையா, மூன்றாவது இவன் இருக்கான் இல்லையா, இவன் செய்த செயலால் அந்த மாகாளியம்மனுடைய ஆக்ரோஷம் இந்த கிராமம் முழுவதும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் இந்த வாலிபர் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிற மாதிரி எந்த விசேஷத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பத்திரிகை கொடுக்குறதுலையோ அல்லது கோவிலுக்கோ இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் மாதிரி கூட்டி கட்டளையிடுறாங்க. இந்த சமயத்தில் இந்த மூன்றாவதாக இந்த திட்டம் திட்டின இந்த வாலிபர் இருக்கார் இல்லையே, இவர் ஒருத்தர் தான் இருக்கார், இவர் எடுத்துகிட்டு போய் காவல்துறைகிட்ட ஒப்படைச்சு அவரை வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாகாளியம்மன் கல் சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலைகிட்ட போய் பூ கேட்பது வழக்கங்க. பூ கேட்கும் போது அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மாகாளியம்மன் கொடுத்திருக்கக்கூடியது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவறையை இடித்து மறுபடியும் கட்டணும், அப்புறம் எனக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தினாதான் நான் அமைதியாவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டளையை வந்து பார்த்தீங்கன்னா மாகாளியம்மன் வந்து அருள்வாக்கு மூலியமாக சொல்லியிருக்குங்க. இந்த காரணத்தினால ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கருவறையை அந்த தெய்வம் சொன்ன மாதிரியே கட்டளைக்கு அடிபணிந்து இடித்து தரமட்டமாக்கிட்டு புதிதாக கருவறையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆறு மாத காலகட்டம், அதாவது மறுபடியும் ஆறு மாதம் பங்குனி மாதம் வரும் இல்லையா, அதுக்குள்ளே கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அந்த கருவறை பணிகள் வந்து நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதற்கடுத்து அந்த ஊர் மக்கள் நினைச்ச மாதிரியே பங்குனி மாதம் வேலையெல்லாம் முடித்து கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடக்குதுங்க. அப்படி கும்பாபிஷேகம் நடப்பதற்கு ஒரு வார காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து ஒன்றரை வருடம் சிறைச்சாலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனான் இல்லையா, அந்த நபரை வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் ஜாமீன் கொடுத்து நிபந்தனை ஜாமீன் கொடுத்து அந்த நபரை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. வெளியே கொண்டு வந்தும் கூட அந்த ஊருக்குள்ளே அந்த குடும்பமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த குடும்பத்தையும் அந்த வாலிபரையும் வெறுக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப மனநலம் குன்றி போய் அந்த வாலிபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இரண்டு மூன்று நாட்கள்லேயே பைத்தியக்கார மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இரவு நேரம் எல்லா வீடுகளிலையும் போய் கதவை தட்டி என்ன பண்ணுறா அப்படின்னா, வாங்க நான் தான் சிலையை திருடினேன், கிணத்துல விழுந்து கிடக்கு, போய் எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் முதற்கொண்டு சின்ன குழந்தைகள் வரைக்கும் எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பித்தாருங்க. ஏற்கனவே வந்து அந்த சிலையை மீட்டெடுத்து கோவிலே கட்டியாச்சு அப்படிங்கிறத அவர் மறந்துட்டார், பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டார். ஸோ அடிக்கடி இப்படி பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் எவ்வளவோ சொல்லியும் இந்த ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க, அந்த சிலை கிணற்றில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பேசிக்கிட்டு அந்த கிணற்று பக்கத்தில் அடிக்கடி போக பார்த்துருக்காங்க. இவன் பைத்தியக்காரனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டெடுத்து பகல் நேரத்தில் இல்லாமல் கிணற்று பக்கத்துலேருந்து, ஏன்னா நீச்சல் வேறு இந்த ஆளுக்கு தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா, உள்ளே விழுந்துட்டானா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அதற்கடுத்ததாக ஒரு வார காலகட்டத்தில் மறுபடியும் அந்த கருவறை அமைத்து அந்த மாகாளியம்மன் அப்படிங்கிற அந்த ஐம்பொன் சிலையை வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை செஞ்சு அந்த கும்பாபிஷேகம் பணிகள்லாம் முடியுதுங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 48 நாள் மண்டல பூஜை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, டெய்லியுமே பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி 48 நாட்கள் மறுபடியும் மண்டல பூஜை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சு கடைசி மண்டல பூஜை 48வது நாள் மண்டல பூஜை இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாமே கோயிலில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முரசுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த வாலிபரனுடைய அந்த மூன்றாவதாக ஜாமீனில் வந்த வாலிபர் இருக்கார் இல்லையா,
அவருடைய பெற்றோர்கள் வந்து இவர் ரொம்ப பைத்தியக்காரனாக இருக்கான், கிணற்றுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கட்டி வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த வாலிபரை கட்டு வச்ச கயிறு மட்டும்தாங்க இருக்குது அந்த நபரை காணோம். கடைசியாக ஊர் முழுவதும் தேடிட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த கிணற்றுக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த 48வது நாள் கடைசி மண்டல பூஜை நடக்கக்கூடிய அந்த காலகட்டம், கரெக்டாக 6 மணிக்கு மண்டல பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 6 மணிக்கு இவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் நெஞ்சில் அப்படியே பதறி அடிச்சுட்டு போய் கிணத்து பக்கம் பார்க்கும்போது அவருடைய சடலம் வந்து பார்த்திங்கன்னா செத்து போய் அந்த கிணற்றுக்குள்ளே தாங்க கிடக்கிறான். அப்படி அந்த கடைசி வாலிபரும் இறந்த செய்தி வந்து அந்த கோவிலில் தானே 6 மணிக்கு மண்டல பூஜை ஸ்டார்ட் பண்ணி 7 மணிக்குள்ளே முடிச்சுருங்க, ஊர் மக்களுக்கு வந்து தகவலாக போகுது. அதற்கடுத்ததாக ஊர் மக்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க, அந்த மாகாளியம்மனுடைய ஆக்ரோஷம் காரணத்தினால தான் புதையை எடுக்க வந்து கடைசியாக தன்னையே வந்து திருடி எடுத்துகிட்டு போய் கிணற்றுக்குள்ளே வச்ச இந்த நிகழ்வுனால தான் அந்த 3 பேரையும் பழி தீர்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, உண்மையிலேயே அந்த 3 பேரையும் அந்த மாகாளியம்மன் அப்படிங்கிற அந்த அம்மன் தான் கொண்டுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அம்மனுக்கும் ஒரு சின்ன வரலாறு இருக்குங்க. அந்த வரலாறை சிம்பிளாக சொல்லிடுறேன், அப்போ தான் எதற்காக இந்த 3 பேரையும் பழி தீர்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் ஆட்சி இருக்கும்போது ஜமீன்தார்களால் ஒரு குலதெய்வமாக உருவாக்கப்பட்ட கோவில் தாங்க இந்த கோவில். வெள்ளையர்கள் வந்து ஜமீன்தார்கள் இருக்கக்கூடிய பொற்காசுகள் நகைகள்லாம் வந்து அபகரித்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் அவங்களுடைய பொற்காசுகள் நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் புதையல் மாதிரி அமைச்சு அதற்கு மேலே கோவிலாக கட்டியிருக்காங்க. கோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெள்ளையர்கள் இடிக்க முடியாது, ஏன்னா பொதுமக்கள் வந்து எதிர்த்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார்கள் இந்த பிளானில் வந்து கட்டியிருக்காங்க. அதோடு சேர்த்து அந்த கோவில் இருக்கக்கூடிய மாகாளி அம்மன் அப்படிங்கிற அந்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா காளியம்மன் கிடையாதுங்க, காளியம்மனுடைய அவதாரம் கிடையாது. அந்த ஜமீன்தாரனுடைய குலதெய்வமாக இருந்த அவங்களுடைய குலத்தில் பிறந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஜமீன்தார்கள் குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா ஒரு விபத்தில் இறந்து போயிடுறாங்க. அதற்கடுத்து நிறைய சொத்துக்கள் இருந்தாலும் கூட பெற்றோர்களுடைய அரவணைப்பு இல்லாத காரணத்தினால அவங்களுடைய சித்தியும் சித்தப்பாவும் தான் அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தெடுத்துருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த பெண்ணை வளர்த்த சித்தியும் சித்தப்பாவும் இந்த பொண்ணு மேலே தான் எல்லா சொத்தும் இருக்குது, நம்ம எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த பொண்ணோட சொத்துக்களாக இருக்கக்கூடிய நகைகளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது இவங்களுடைய சித்தியும் சித்தப்பாவும் எடுத்து வேறு இடத்துல மறைச்சி வச்சுக்கிட்டு நீ தான் திருடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பழி போட்டிருக்காங்க. அதற்கடுத்து ஊர் மக்களும் அதை அப்படியே நம்பி இந்த பொண்ணு தான் திருடி திருடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தினால அவமானமாக நினச்சி தீயில மாண்டு இறந்து போயிருக்குங்க அந்த பெண்மணி. அப்படி இறந்த பின்பும் கூட அந்த ஊர் மக்கள் திருடனதை வந்து சொன்ன காரணத்தினால தான் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேச ஆரம்பித்தாங்க. அதை தாங்க முடியாத அந்த பெண்ணினுடைய ஆன்மா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இவங்களுடைய சித்தி சித்தப்பா தான் உண்மையிலேயே அந்த நகையை திருடினாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அமானுஷ்ய முறையில் ஆவியாக வந்து மிரட்டி கடைசியாக ஊர் மக்கள் முன்னாடி மண்டியிட வச்சிருச்சுங்க. நாங்கள் தான் திருடணும், அந்த பெண்ணினுடைய சாவுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சுருக்குங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு அந்த ஜமீனுடைய குடும்பத்தில் அடுத்த கட்ட வாரிசுகளாக வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி தீயில மாண்டு இறந்து போன அந்த பெண்மணியை வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமாக வணங்க ஆரம்பித்தாங்க. அப்படி தலைமுறை தலைமுறையாக அப்படி மாண்டு போன அந்த பெண்ணை குலதெய்வமாக வணங்க ஆரம்பித்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புதையலை வச்சு அந்த புது கோயில் கட்டினாங்க இல்லையா, அந்த கோவிலில் அந்த ஐம்பொன் சிலை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அம்மனுடைய உயிரோட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வமாக அந்த மாண்டு போன பெண்ணினுடைய ஆன்மாவை தான் வந்து பார்த்திங்கன்னா உயிரோட்டமாக தெய்வமாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குங்க எதற்காக அந்த 3 பேரையும் மன்னிக்காமல் பழி வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அந்த சிலையில் இருக்கக்கூடிய உயிரோட்டம் உள்ள அந்த ஆன்மா தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி தான் ஒரு திருடி நகைக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி மாண்டு போய் இறந்துருக்காங்க. மறுபடியும் இந்த திருட்டு செயலில் ஈடுபட்ட காரணத்தினால தான் கயவர்களாக இருந்த காரணத்தினால அவங்கள விடாமல் அவங்களுடைய சித்தி சித்தப்பாவை எப்படி கொண்டுச்சோ அதே மாதிரி இந்த 3 வாலிபர்களையும் பழிவாங்கியிருக்குங்க. இந்த நிகழ்வு 2001 தமிழ்நாட்டினுடைய கோவை மாநகரத்திலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் தாங்க நடந்தது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லிங்கான எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.